வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் வடிவேல் உதயநிதி நடிச்சு வந்திருக்க மாமன்னன் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. பயப்படாதீங்க சார், எல்லாருக்கும் சார் ஏன் சார் பயப்படுறீங்க? இனிமேலாவது யாருக்கும் எங்கேயும் இந்த மாதிரி நடக்க முடியாது. மாமன்னன் இந்த படத்துக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு. எல்லா ஏரியாலும் ஓரளவுக்கு நல்லாவே ரிசர்வேஷன் டிக்கெட்டும் 50% ஆக்குபன்ஸே தாண்டியாச்சு. உதயநிதிக்கு இப்படி ஒரு ஓப்பனிங்கா? இந்த படத்துக்கான ஓப்பனிங் அவருக்கு இல்லை அப்படின்னா வடிவேலுக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஏன்னா நாய்சேகர் படம் ஒரு அட்டர் ஃப்ளாப்பு. அப்படின்னா முக்கியமான காரணம் என்னென்னா, மாரி செல்வராஜ் எடுக்கிற படங்கள்லாம் எந்த சமூகத்தை சார்ந்து இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த குறிப்பிட்ட சமூகத்தை தவிர்த்து மற்ற அத்தனை பேருமே இந்த படத்துக்குள்ளே ஏதாச்சும் ஏடாகடமாக சொல்லிட்டோம் அப்போ இருக்கடி உனக்கு அப்படின்ற கண்ணோட்டத்தில் இந்த படத்தை போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இப்படி ஒரு ஓப்பனிங். அப்படிப்பட்ட கான்ட்ரவர்சியும் உள்குத்துகளும் இந்த படத்துக்குள்ளே இருக்கான்றத பார்க்கலாம் வாங்க. மாமன்னன் இந்த படம் சென்சார் செய்யப்பட்ட டேட் 23/6/2023. புது படம் தான். இந்த படத்தோட டியூரேஷன் 157 minutes.16 seconds, அதாவது 2 நிமிஷம் 16 நொடிகள் ஓடக்கூடிய ஒரு தரமான சைஸில் இருக்க படம். இன்டர்வெல்லாம் சேர்ந்தால் படம் முடிய கிட்டத்தட்ட 2.5 hours ஆகும். ஓரளவுக்கு நல்ல பெரிய படம் தான். இது ஒரு யூஎஸ் கிரிக்கெட் படம். ஏன்னா படத்துக்குள்ளே சில பல வயலன்ஸ் வெட்டுக்குத்துக்கெல்லாம் இருக்குது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ரெட் ஜெயின் மூவிஸ். டேரக்டாக ரெட் ஜெயின் ப்ரொடியூஸ் பண்ண படம், ரெட் ஜெயின் வாங்கி ரிலீஸ் பண்ண படம் கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு படத்துக்குள்ள அதிகாரம் இருக்கும் பாருங்கள். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்து டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஸ்சி சென்னை. மாமன்னன் படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தில் சென்சார் செய்யப்பட்டு நீக்கப்பட்ட காட்சிகளும் வசனங்களும் இருக்கு. ஆனால் அந்த குறிப்பிட்ட பேப்பரை மாரி செல்வராஜ் இப்போதைக்கு பதுக்கி வச்சிருக்காரு. காரணம், படத்தில் வந்திருக்க அந்த வெட்டுக்கெல்லாம் வெளியே தெரிஞ்சா இந்த படம் எப்படிப்பட்ட படம்ன்றது ஈஸியாக படம் ரிலீஸ் ஆகிறது கூட யூகிச்சிடலாம். அதனால் எதுக்கு ரிஸ்க்னு பதுக்கியிருக்காங்க. விரைவில் அது என் கையில் கிடைக்கும், அப்போ நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கலாம் உண்மையிலே இந்த படம் மாரி செல்வராஜ் எடுத்த படத்துலேயே இந்த பெஸ்ட் படமாக இருக்கா. ஏன்னா அவர் அப்படி தான் சொல்லிட்டு வராரு எல்லா இடத்துலையும். இல்லைனா உண்மையிலே எதிர்ப்பலைகளை அதிகம் சம்பாரிச்சு கெட்ட பேர் எடுத்து ஓடாமலும் போகவும் வாய்ப்பு இருக்கு. அது என்ன எதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வாரம் இந்த படத்துக்கூடவே சல்மான் இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது. சல்மான்றது சல்மான் கான் கிடையாது, அது ஒரு வகை மீன். அந்த மீன் பேர் தான் டைட்டில் வச்சிருக்காங்க. இது 3D படமா. இந்த படம் ஒரு 2 hours 25 minutes ஓடுது. அடுத்து கபடி ப்ரோன்னு ஒரு உப்மா படம், அது ஒரு 2 hours 2 minutes ஒரு காண்டேத்திர படம். மூன் ஷோ வர காதல் ஜோடிகளுக்காக எடுக்கப்பட்ட காவியம். அடுத்து ஸ்பைன்னு ஒரு தெலுங்கு படம். இந்த படத்தோட ட்ரெய்லர் மேக்கிங்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு ஒரு 5 sensor card கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த படம் நல்லா இருந்ததுன்னா ஒரு டீட்டெயிலான விமர்சனத்தோட இந்த படத்தோட சென்சார் கார்ட்லாம் போடுறேன். இது இல்லாமல் இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு ஹாலிவுட் படம் ரிலீஸ் ஆகுது, இந்தியானா ஜோன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 2000 crore பட்ஜெட்டில் மிகப்பெரிய செலவு செஞ்சு டிஸ்னி எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் இதுக்கு மேலே எடுத்த எல்லா படமுமே பிளாக் பஸ்டர். அதனாலேயே இந்த படத்தை நிச்சயம் ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் இந்த வாரம் எந்த படங்கள் தேருது, எந்த படங்கள் சீக்கிரம் தியேட்டர் விட்டு ஓடுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். பொழந்துடுறேன்.